ரொம்ப நாளாச்சு லைவ் போட்டு, சரி இன்றைக்கி போடலாம் அப்படின்னு ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது எதை பற்றி அப்படின்னா, எல்லா சாமியுமே மனசார வேணும்னா அது நம்ம ஆபத்தில் வந்து நமக்கு கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு. அது எப்படின்னா, இப்போ ஒரு கிறிஸ்டியன், அவங்க வீட்டில் வந்து ஒருத்தவங்க வந்து குடியிருந்தாங்களாமா, அவங்க வந்து ஹிந்து, அவங்களோட கனவுல வந்து, அதாவது வீட்டு ஓனரோட கனவுல வந்து ஹிந்து கடவுளாக கனவுல வருது, அதனால் வீட்டை காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்களாமா. வீட்டை காலி பண்ண சொல்கிறதுக்கு என்ன ஒரு காரணம் சொன்னாங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்துச்சு. அது எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் இதை ஒரு காரணமாக சொல்லி வீட்டை காலி பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா உண்மையிலேயே அது மனசங்கட்டம் தான். எல்லாமே ரெகுலராக வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். டெய்லியும் திண்டுக்கல் வந்துட்டு வர வேலை இருக்குது. சரி, சும்மா வர்றது போகிறத வீடியோ எடுத்துகிட்டு போட்டோம்னா, அதே மாதிரி நம்ம சேனல் வந்து ரொம்ப நாளாக ஸ்ட்ரைக்கில் இருந்துச்சு, இப்போ தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ ஒரு 2 வருஷமாக எனக்கு வீடியோ போகிற இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் போயிடுச்சு. 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சு. நமக்கு R15 இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்ல மைலேஜ் கிடச்சிச்சு. நல்ல மைலேஜ்னால் ஒரு 40-45 அந்த மாதிரி கிடச்சிது. நம்ம சிங்கம் வந்ததுக்கப்புறம் மைலேஜ் தான் கொடுக்க மாட்டுறாரு, அதனால் என்ன கோவம் தெரில. என்னோடய கணிப்புப்படி ஒரு 20-25 அந்த மாதிரி தான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்கோம், இதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. எனக்கு திண்டுக்கல்ல வந்து நம்ம ரெகுலராக விசிட் பண்ணுறோம்ல, எனக்கு அந்த பிளேஸ் இல்லாமல் வேறு ஏதாவது பிளேஸ் சொல்லுங்கள். இப்போ தான் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அந்த இடங்களெல்லாம் சுற்றி பார்க்கலாம். கொடைக்கானல், சிறுமலை, பன்றிமலை இந்த மாதிரி இதை தவிர்த்து யாருமே சுற்றி பார்க்காத இடங்களாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பனிக்காலம் வேற ஆரம்பிச்சிருச்சு, இப்போதைக்கு மலை பிரதேசங்களில் போய் சுற்றி பார்க்குறது அவ்வளோவா நல்லா இருக்காது. திண்டுக்கல்லாம் சொல்லவே வேணாம், பனிக்காலங்களில் மற்ற மாவட்டங்களை விட இங்கே கொஞ்சம் பனி அதிகமாகவே இருக்கும் ரெகுலராக இருக்கிறத விட. அதே மாதிரி திண்டுக்கல்லில் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த கலெக்டரேட் விளையாட்டு மைதானத்தை பார்க்கும்போது அதுதான் தோணுது, ஸ்போர்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா, NTR-ல வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய அத்லெட்டிக் காம்படிஷன் நடந்துச்சு. வந்து சென்னை, கோயம்புத்தூர் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மே விளாட்றாங்க. என்னடா ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி தோணுச்சு, அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதே இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஏதோ போராட்டம் பண்ணுறாங்க. அது இங்கே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டுறாங்க. அங்கே எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரில, ஏதோ போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன காரணமும் அப்படின்னு தெரியல. பாருங்கள், இடம்லாம் முக்கியம் இல்லை, எவ்வளோ ஜாலியாக உட்காந்து போகிறாரு பார்த்தீங்களா. உழைக்கிறவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு கெத்து, ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லணும். அவங்க அளவுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. நம்ம நினைக்கலாம் காரில் போகிறோம், பைக் வச்சுருக்கோம் அப்படி இப்படின்னு நினைக்கலாம், அவங்க அளவுக்கான ஒரு ஹாப்பினஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்காது. அதுதான் உண்மை. காரு இருக்கலாம், பைக் இருக்கலாம், வீடு இருக்கலாம், ஆனால் எது கடன் இல்லாமல் இருக்கோ அதுதான் நல்ல வாழ்க்கை. அவங்ககிட்டலாம் ஒன்று எஞ்சு போனால் டெய்லி ஃபைனான்ஸ் வாங்கியிருப்பாங்க, அதை விட பெரிய கடன்லாம் அவங்ககிட்ட இருக்காது. அவங்களோட ஹாப்பினஸ் நம்மக்கிட்ட இருக்காது. கடன் இல்லாமல் ஒரு தேவை இருக்கானோ அவன் அவனோட வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை. நான் கூட என்ன நினச்சேன், நான் போலீஸாக என்ன நினச்சேன், நம்மளே தான் எதுவும் ஃபைனாக போட போகிறாங்க, இன்னைக்கு 1000 ரூபா தண்டம் அப்படின்னு நினச்சேன். எதுவுமே எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் கூட அந்த போலீஸை பார்த்தோன்னே ஒரு பயம் வருது பாருங்கள். அதை வந்து மட்டும் தடுக்கவே முடியல என்னன்னு தெரியல. எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் அந்த பயம்ன்றது இருக்க தான் செய்யுது. ஹியூமனில் பிறந்திருந்தே அது அப்படியே இப்போ வந்துருச்சு போல இருக்குது. ஆமாம், கோர்ட்டில் வழக்கறிஞர்கள் போராட்டம் அப்படின்னு சொன்னாங்க, அதுதான் ஞாபகம் வருது. ஜாலியாக படுத்துக்கிட்டு இப்படி இருக்கணும் லைஃப்னா. திண்டுக்கல் அப்படி என்ன தான் டெய்லியும் பார்க்குறோம் அப்படின்னு, என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்குறோமோ அதை பூரா அந்த மேலே வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருப்போம். கார் நினச்சேன் ரொம்ப பக்கமாக போனவொடனே ஏதோ காருக்கு பிரச்சனை நினச்சி அதே மாதிரி கயிறு கட்டி தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கேருந்து தூரத்தில் தேசிய கொடி மாதிரி இருக்கிறவனே பார்த்துட்டு பெருமைப்படுறாங்க, ஏச்சா நம்ம நாட்டில் தேசிய கொடிக்கு இவ்வளோ தூரம் முக்கியத்துவமா அப்படின்னு. அது கட்சி கொடி தான், நானும் அப்படி தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்து ரொம்ப ஏமாந்துட்டேன். நம்ம மேலே டெய்லியும் நம்ம ட்ராவலில் என்னென்ன பார்க்குறோம் அது எல்லாத்தையுமே ரெகுலராக வீடியோ எடுத்து போட்டுகிட்டே இருக்கலாம். கேமரா ரொம்ப நாளாக சும்மாவே இருந்துச்சு, சரி ஏன் சும்மா வச்சுருக்கணும், ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன். எப்பயுமே நம்ம வர நேரத்துக்கு கரெக்டாக சிக்னலாக போடுவாங்க, கொஞ்ச நேரம் நின்று போகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சு அந்த நின்ன உடனே சிக்னல் எடுத்திருக்காங்க. இங்கே சிக்னலை போட்டேன், இப்போ தான் பெருமையாக நினச்சி வந்தேன், அதே மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தான் சொன்னேன், எப்பயுமே நம்ம வந்து நின்ன உடனே சிக்னலை
போட்டுருவாங்க, இன்னைக்கு தான் எடுத்திருக்காங்க ஓடிடலான்னு. அதுவும் இந்த கடவுளுக்கு பொறுக்கலையா, ரொம்ப நன்றி. இன்னும் அவங்க என்னைக்கு போகிறது, நம்ம என்னைக்கு போகிறது. இந்த கேமரா இருக்கிறனால ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளை மீறி ஏதாவது ஒரு தப்பு பண்ணணும்னு நினச்சா கூட பண்ணணும்னு தோண மாட்டேங்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போது சிக்னல் போட்டாங்க, கேமரா இல்லாமல் இருந்துச்சுன்னா வைங்களேன் டக்குன்னு ஓடிடலாம் தான் தோணும். சரி, நம்மளை வந்து ஒரு 10 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுன்றக்காண்டி அந்த சிக்னல்லே நின்று தான் போகணும்னு தோணும். கேமரா இருக்கிறதும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனால் கவனம் வந்து ரோட்டில் இருக்கணும். நம்ம கவனத்தை பூரா கேமராலே வச்சுட்டோன்னா அது வேஸ்ட்டு. ஸோ நம்ம கவனமாக இருக்கணும் ட்ராவலில் வந்து, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். டிராஃபிக்லலாம் தாண்டி போகிறதே ஒரு பெரிய சாதனை தான். மார்னிங்லேயே ரொம்ப கூட்டம் வர ஆரம்பிச்சிடுது போகலாம், ஏன்னா மார்க்கெட் அது இதுன்னு நிறையா இருக்குது. ஸோ அந்த கூட்டம் வரதான் செய்யும். மாவட்ட சிறைச்சாலை, எத்தனை பேர் இந்த ரோட்டில் இங்கே ஒரு ஜெயிலில் எப்படி சொல்லிட்டு போனாங்களா உள்ளே இருப்பாங்களோ பாவம். தப்பு பண்ணால் உள்ளே தான் போயிருக்கணும், ஆனால் தப்பு பண்ணாமே போகிறது தான் கஷ்டம். நிறைய பேர் அந்த மாதிரிலாம் நானே பார்த்துருக்கேன், சொன்னதெல்லாம் கேட்டிருக்கேன். அவங்களையும் காவல்துறையும் குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க வந்து அந்த பிரச்சனை பண்ணும்போது அந்த பிரச்சனையை குறைக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அப்போ வந்து அவங்க வந்து இல்லை இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லவும் முடியாது. அந்த இடத்துல அவங்க அரெஸ்ட் பண்ண சொன்னால் பண்ணி தான் ஆகணும், அடுத்து விசாரணை நடந்து அவங்க நிரபராதின்னு நிரூபிச்சுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தப்பே பண்ணாமல் ஜெயிலில் போய் இருக்கிறதுன்றது உண்மையிலேயே வேதனை தான். இந்த சந்து தானே டெய்லி இவ்வளோ தூரம் வர வேண்டியது இருக்குது. பார்ப்போம். ஹாய் சொல்லுங்கள், ஹாய் சொல்லுங்கள் ஃபாலோவர்ஸு, பாய் சொல்லுங்கள். ஆனால் நம்ம பசங்களை எந்த விஷயத்தில் பாராட்டணும் இல்லையோ, இந்த விஷயத்தில் வந்து நான் ரொம்ப பாராட்டுவேன். உண்மையை வந்து ஒத்துக்கிறது இல்லை திண்டுக்கல் பசங்களுக்கு, நிகர் திண்டுக்கல் பசங்க தான். ஏன் அப்படின்னா, குமரன் பூங்கா காமிச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன வீடியோனா, யாராவது கலட்டி விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பூங்காக்கு வந்தீங்கன்னா பிரேக்கப் ஆகிடும், இந்த பூங்காக்கு வந்து ஒருத்தன் கூட சேர்ந்து வாழ்ந்த சரித்திரமே இல்லை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். செம்ம ரெஸ்பான்ஸ் அதுக்கு. அப்போ தான் நினச்சேன் நம்ம பசங்க எல்லாருமே அடிபட்டிருக்காங்க அப்படின்னு. அப்போ உண்மை தான் போல. சில பேர் சொன்னாங்க, இல்லை ப்ரோ நாங்களாம் இங்கே வந்து தான் எங்கள் ஃபஸ்ட் மீட் அப்போ இங்கே தான் சேர்ந்து வாழ்ந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, வாழ்த்துக்கிறதுன்னு அது ஒன்றும் இல்லை. ஆனால் மோஸ்ட்லி கிட்டத்தட்ட ஒரு 90 கமெண்ட்ஸ் வருதுன்னா அதில் 95 பேர் உண்மை தான் ப்ரோ, இங்கே போனதுக்கப்புறம் தான் பேக்கப் ஆச்சு அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு வேளை உங்கள் காதல் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சுன்னா, கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா நான் சொன்னது பொய் தான். கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதாவது இங்கே போனாலும் சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் இருக்கணும். நான் சொல்கிற வார்த்தை வந்து அது உண்மையாக பொய்யோ, உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் இருக்கும், ஏன்னா பூங்கானா எல்லோரும் வரதான் செய்வாங்க வச்சு நான் சொன்னேன். உங்கள் காதல் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் போதும். இங்கே அந்த பூங்காவுக்கு போயிட்டு வந்தனாலலாம் உங்கள் காதல் வந்து தெரியலை. கடவுள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பான், இந்தாப்பா லவ் பண்ணிங்களா, இதெல்லாம் இந்த காதலுக்காண்டி தானே அலைஞ்சேன், இந்த அப்படியே உடனே கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படி இப்படின்னு கடவுள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. ஆனால் நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, செட்டில் ஆகலை அதனால ஆகட்டும் அப்படி இப்படின்ட்டு சொல்லி அந்த வாய்ப்பை வந்து தவிர்த்துடுவாங்க. அப்போ தான் அந்த பிரேக்கப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ தான் நடக்கும். யார் மேலே மிஸ்டேக், கடவுள் அந்த வாய்ப்பு கொடுக்கும்போதே வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு கல்யாணத்தை பண்ணிக்கணும். சம்பாதிக்கிறது சொத்து சேர்க்கறதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அது எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். வாய்ப்பு ஒரு தடவை தான் வரும். நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி, லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கடவுள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்போம், அது வந்து யாருமே இல்லைன்னு மறுக்க முடியாது. அந்த வாய்ப்பை வந்து நம்ம தட்டி கழிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து அந்த வாய்ப்பு வந்து கொடுக்காது. ஏன்னா கடவுளில் படத்தில் மாதிரி கொடுக்கணும்னா அது படத்தில் தான் முடியும். கடவுள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பார், அதை நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. நான் சொன்னேன்றதுக்காண்டி குமரன் பூங்காக்கெலாம் போகாமல் இருக்காதீங்க. உங்கள் காதல் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா தாராளமாக போங்க. அப்படி நான் வீடியோ போட்டேன் அப்படின்றதுக்காண்டி குமரன் பூங்காவுக்கு போகல அப்படின்னா உங்கள் லவ் மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு யாராவது ஆன்சர் பண்ணுங்கள். இந்த எம்இஎம் காலேஜ் இருக்குல்ல, இதில் வந்து ஒரு 10 சீட்டு மட்டும் பசங்களுக்கு பசங்க வந்து படிச்சுக்கலாம் அப்படின்னா யாரெல்லாம் போய் சேர்ந்துக்குவீங்க? சில பேர் வந்து அந்த கூச்ச சுவாபத்துக்காண்டி போக மாட்டீங்கல்ல, அந்த மாதிரி ஆளு இருப்பீங்க. ஒரு 10 சீட்டு மட்டும் இருக்குப்பா, யாருப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சீட்டு வந்து ஆனால் 5 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. 3 வருஷம் ஆனால் படிச்சுக்கலாம், 5 லட்சம் ரூபா பணம் கட்டிங்கன்னா நீங்கள் 3 வருஷம் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுக்கலாம். 10 சீட்டு மட்டும் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்குவீங்க? அப்படி ஒரு வேளை வாய்ப்பு கொடுத்தா ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்களே, எம்இஎம் காலேஜா நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்கள்ல பசங்க, அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு இதை டாக் பண்ணுங்கள். இப்போ மனுஷனோட மூளை எப்படி மாறுமோ, இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு படம் நல்ல படம் பார்க்க போகிறோம், நல்ல படத்தை பார்க்க போனோடனே நம்மளும் ஹீரோ மாதிரி ஆகிட்டு பெரிய ஸ்க்ரீனில் நம்ம ஃபேஸ் தெரியணும் அப்படி நடப்போம். அப்புறம் கிரிக்கெட்டு மேட்ச் எங்கேயாவது அந்த டிஎன்பிஎல்லாம் என்பிஎல் கிரௌண்டில் நடக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சார் நம்மளும் போய் கிரிக்கெட் பிளேயர் மாதிரி உள்ள ஸ்டேஜில் வாண்டா எப்படி நல்லா இருக்கும், எல்லோரும் நம்மளையும் பார்த்து கை தட்டுவாங்கல்ல அப்படி மாதிரி தோணும். டாக்டர்ஸை பார்த்தா டாக்டரை பார்க்கும்போது அந்த மாதிரி தோணும், டாக்டரை ஒரு டாக்டர் படித்து டாக்டர் ஆகிருக்கலாமோ அந்த மாதிரி தோணும். அப்புறம் ரொம்ப அதிகமாக எனக்கு தோணுது என்ன அப்படின்னா, டிராஃபிக் போலீஸ் இருக்குல்ல, டிராஃபிக் போலீஸ் ஆகணும்னா நான் ரொம்ப ஆசைப்பட்டேன்.
ரோட்டில் நின்று மழை மழை பெஞ்சாலும் மழையில் நினைஞ்சுக்கிட்டு டிராஃபிக்கை வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படி பண்ணலாம் ஒரு ஆசையெல்லாம் இருந்துச்சு எனக்கு. இல்லை சொல்லுவாங்க வெளியில் வந்து நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம் காவலர் அப்படின்னு, ஆனால் ஒவ்வொரு ஐயர் ஆஃபீஸர்கிட்டையும் நம்ம ஒரு வேலை முடிக்கலைன்னா அதுக்கான வார்த்தைகள் வாங்குறது இருக்கு. அதான் பார்த்துட்டு முதல்ல நல்ல ஹார்ட் ஒர்க், அதாவது நல்ல திருடங்களை பிடிக்கிற கேபபிலிட்டி இருந்தாலே போலீஸ் வேலையை வந்து தேடி கொடுப்பாங்களாமா. அந்த மாதிரி ஒரு வேலையை நான் பார்த்து தேடி வந்து கொடுத்தா நான் வாங்க மாட்டேன். உண்மையிலே கஷ்டம், நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போகிறோம், அதில் அவ்வளோ கடினமான விஷயங்கள் இருக்குது. எந்த வேலையாக இருந்தாலும் பிடிச்சு பண்ணால் சந்தோஷம்தான், அதை பிடிச்சு பண்ணுறது தானே நமக்கு வரமாட்டேங்குது. நான் இன்றைக்கி வந்து முடிவு பண்ணேன், கேமரா மாட்டிட்டு இந்த மாதிரி ரெகுலராக வீடியோ போடணும், என்னன்னாலும் பரவாயில்ல டெய்லியும் ஒரு வீடியோ லெங்க்த் வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் எனக்கு அப்படி தான் தோணுது, ஆனால் எனக்கே தெரியும் எனக்கு நைட்டு வந்து அந்த எண்ணங்கள் வந்து மாறிட்டோம் அந்த மாதிரி இருக்குது. ராஜா இப்போ சொல்கிறாஜா MBBS வண்டியில் போகும்போது ரொம்ப கவனமாக போங்க, உயிர் போச்சுன்னா திரும்ப கிடைக்காது, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஹெல்மெட்டு போட்டால் கொஞ்சம் கூடுதல் கவனம் வருது, டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேங்குது நம்ம மைண்டு. ஏன்னா ஒரு பொண்ணுங்களை பார்த்தோன்னா அப்படியே பொண்ணை பார்த்தோன்னா அப்படியே தலையை சீவணும் அப்படின்னு தோணும், பொண்ணு பார்க்கும்போது நம்ம அழகாக இருக்க மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்ணாடியை பார்க்கணுமா அப்படின்னு தோணும். ஹெல்மெட் போட்டிருக்கும்போது அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ ஹெல்மெட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட கவன சிதறல்கள் வந்து ஏற்படாமல் இருக்குது. ஸோ அதுக்காண்டியாவது ஹெல்மெட் போட்டுக்காங்க. ஏன்னா பைக்கில் போகிற எல்லாருமே நம்ம என்ன ஆக்சிடெண்ட் ஆகும்போது நம்ம சாகவாக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறவங்க தான், விபத்து எப்படி வேணாலும் ஏற்படலாம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க, உயிர் போனால் திரும்ப கிடைக்காது. ஆனால் என்ன தான் சொல்லுங்கள், சொந்த ஊர் சொந்த ஊர் தான். சென்னைக்கெலாம் போகும்போது திரும்ப இந்த வழியில் திரும்ப எப்படா போயிட்டு திரும்ப இந்த வழியில் வருவோம் அப்படிலாம் தோணும். திருச்சி வந்துருச்சுன்னு சொன்னாலே அப்படியே ஒரு சந்தோஷம், அப்படியே அதோடா உன் ஊர் வரப்போகுதுரா அப்படின்னு தோணும். அதெல்லாம் ஒரு சந்தோஷம், சொந்த ஊருக்கு சொந்த ஊருக்கு நிகர் சொந்த ஊர் தான். அந்த ஒரு குழந்தை எப்படி அம்மா அப்பாவை பார்த்தோன்னே அப்படியே ஒரு சந்தோஷப்படும், அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வரும். சொந்த ஊரை பார்த்தோன்னே நம்ம ஏதோ நம்ம ஊரை வந்து ஏதோ அம்மா அப்பா மாதிரியும் நம்மெல்லாம் நம்ம ஊருக்கு ஒரு குழந்தை மாதிரியும் அப்படி ஒரு ஃபீல் ஆகும். அதெல்லாம் யார் யாருக்கு அந்த ஃபீல்லாம் வந்திருக்கு, எனக்கு மட்டும்தான் அப்படி ஃபீல் வந்திருக்கா?